வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசி க்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்கு போ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல்லிருந்து உங்கள் கணேசன். நம்ம சேனலில் இந்திய தேசிய இயக்கம் என்னங்கிறத நம்ம பாட்டு வரோம். இந்த வீடியோ பார்ட் 9ல் தேசியம், அதாவது காந்திய காலகட்டம் என்னங்கிறத பார்க்கலாம். இதை வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் நியூ சோசியல் சயின்ஸ் புக்கிலிருந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கிளாஸில் என்னங்கிறத பார்க்கலாம். காந்தியடிகள் எப்பொழுது தாயகம் திரும்பினார்? இவர் பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் இருந்தார். அதாவது 1915 தான் காந்தி அவர்கள் தாயகம் திரும்பினார். 20 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் வாழும் இந்தியர்களின் சமூக உரிமைக்காக அங்கே பல போராட்டங்களை காந்தியடிகள் நடத்திட்டு இருந்தார். 1915 தான் காந்தியடிகள் தாயகம் திரும்பினார். காந்தி அடிகள் பிறந்த ஆண்டு என்ன? காந்தி அவர்கள் பிறந்த ஆண்டு என்னன்னு கேட்டால் 1869 அக்டோபர் 2 போர்பந்தருங்கிற இடத்துல, குஜராத்தில் உள்ள போர்பந்தரில் பிறந்தார். அவர்கள் பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காபா காந்தி மற்றும் புத்லிபாய் அம்மையார் தான் அவருடைய பெற்றோர்கள் ஆவார்கள். காந்தி சட்டம் பயில எங்கு சென்றார்? காந்தி அவர்கள் சட்டம் பயில இங்கிலாந்து, அதாவது லண்டன் சென்றார். இங்கிலாந்து சென்றார். 1888 தான் இங்கிலாந்து சென்றார். 1891 அவரோட சட்டப்படிப்பை முடித்தார். எங்கு வழக்குறையினராக வாழ்க்கையை தொடங்கினார்? இவர் காந்தியடிகள் பம்பாயில் தான் வழக்குறையினராக வாழ்க்கையை தொடங்கினார். குஜராத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி சார்பாக வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்ட நுணுக்கத்துக்காக தென்னாப்பிரிக்காவிற்கு அவர் அனுப்பப்பட்டார். காந்தி எந்த நாட்டில் இனவெறியை எதிர்கொண்டார்? காந்தி அவர்கள் பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் தான் இனவெறியை எதிர்கொண்டார். அவர் வந்து ஏப்ரல் 1893 1893 தென்னாப்பிரிக்கா சென்றார். அவர் போன அன்றைக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ட்ரெயினில் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் வந்து ஒரு இன வெறியின் காரணமாக தள்ளிவிடப்படுகிறார். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலேயே நம்ம பார்த்துருப்போம். தென்னாப்பிரிக்காவில் எந்த இடத்தில் காந்தி இந்தியர்களை கூட்டினார்? இப்போ அங்கே பார்த்திங்கன்னா அதாவது தலை வரிங்கிற மாதிரி அதை ஒரு வரி செலுத்தணும் இந்தியர்கள்லாம் அவங்களுக்கு. அதனால் இதெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் ட்ரான்வாலில் என்ற இடத்துல தான் காந்தியடிகள் எல்லா இந்தியர்களையும் ஒன்றாக கூட்டினார். காந்தியை ஈர்த்த புத்தகங்கள் யாவை? காந்தி அவர்களை ஈர்த்த புத்தகங்கள் பார்த்திங்கன்னா கடவுளின் அரசாங்கம், உன்னில் உள்ளது, இது வந்து டால்ஸ்டாய் எழுதினது. அண்டூ திஸ் லாஸ்ட், யூஎன்டிஓ அண்டூன்னு தான் பேர். அண்டூ திஸ் லாஸ்ட்டுங்கிறது ஜான் ராஸ்கின் அவர்களால் எழுதப்பட்டது. சட்டமறுப்பு வந்து தாரோவால் எழுதப்பட்டது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காந்தி அவர்களை ஈர்த்த புத்தகங்கள் ஆகும். காந்தியடிகள் அமைத்த குடியிருப்புகள், இவர் பார்த்திங்கன்னா ஒரு சத்தியாகிரகங்களுக்கு பயிற்சி கழகமாக சில குடியிருப்புகள், அந்த டால்ஸ்டாய் இந்த புக்கெல்லாம் படித்த பின்னாடி பீனிக்ஸ் குடியிருப்புங்கிறத 1905 அமைத்தார். டால்ஸ்டாய் குடியிருப்பை வந்து பார்த்திங்கன்னா 1910 அமைத்தார். இந்த குடியிருப்புகள்லாம் பார்த்திங்கன்னா சத்தியாகிரகங்களுக்கு பயிற்சி களமாக தென்னாப்பிரிக்காவில் அமைந்தது. தொழிலாளர்கள் மீது சுமத்தப்பட்ட வரி எந்த ஒப்பந்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது? அதை நான் சொன்ன மாதிரி இந்த தலை வரிங்கிறது, ஒவ்வொரு தலைக்கும் ஒரு வரிங்கிறது தொழிலாளர்கள் மீதான வரி, ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின் மூலம்தான் நீக்கப்பட்டது. காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? காந்தியடிகளின் அவர்களின் அரசியல் குரு யாருன்னு கேட்டால் கோபாலகிருஷ்ண கோகலே தான் காந்தியடிகளின் அரசியல் குரு ஆவார். அடுத்தது சம்ரான் சத்தியாகிரகம், அதாவது அவர் 1915 இந்தியா வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அவரோட கொள்கை வந்து அதாவது ஒரு யுத்தம் இல்லாமல் அமைதி முறையில் அகிம்சை முறையில் செல்கிறது தான். இதில் வந்து சம்ரான் சத்தியாகிரகங்கிறது ஒரு விவசாயி சம்மந்தப்பட்டவர், அதாவது அந்த நம்ம இண்டிகோ செடி பார்த்தோம்ல, அது மாதிரி ராஜ்குமார் சுக்லாங்கிற ஒரு விவசாய அழைப்பின் பேரில் காந்தியடிகள் சம்ரான் சத்தியாகிரகத்தில் அழைத்து பங்கேற்று கொண்டார். 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தத்தில் பங்கு பெற்றார். 1918 கேதா சத்தியாகிரகத்திலும் காந்தியடிகள் பங்கு கொண்டார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் வந்து
ஒரு தேசிய தலைவராக உருவாக மக்கள்கிட்ட அதிக வரவே ஆதரவு கிடைத்தது. 1919 ரௌலட் சட்டம் இயற்றப்பட்டது. இந்த ரௌலட் சட்டத்தை காந்தி அவர்கள் என்னன்னு சொன்னார்னா கருப்பு சட்டம் என்று அழைத்தார் காந்தி அவர்கள். பைசாகி திருநாள், இந்த சீக்கியர்களின் அறுவடை திருநாள் தான் பைசாகி திருநாள். பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து கூடியிருந்த மக்கள்னு ஒரு புக்கில் போட்டிருக்கு. இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தலைவர்களை கைது பண்ணதால் அதை எதிர்ப்பு காரணமாக கூடியிருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைசாகி திருநாள் வந்து சீக்கியர்களின் அறுவடை திருநாள், இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மக்கள் கூடியிருந்தப்போ தான் ஜெனரல் டயருங்கிறவர் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்தினார். ஜாலியன் வாலாபாக் சம்பவத்திற்கு பின் காந்தி திருப்பி தந்த பட்டம் என்ன? அவருக்கு தனக்கு அளிக்கப்பட்ட ஹெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற பட்டத்தை திருப்பி தந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரவீந்திரநாகும் தம்மளோட பட்டத்தை திருப்பி அளித்தார். இஸ்லாமிய மதத்தலைவர், இவர் துருக்கியில் கலீபா என்பவர் தான் இஸ்லாமிய மதத்தலைவர். இது இவர் மீதும் வந்து பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இயக்கத்தினால முஸ்லீம்களும் வந்து ஒரு இயக்கத்தை ஒரு ஆரம்பிக்கிறாங்க. ஒத்துழையாமை இயக்கம் யார் தலைமையிலான அமர்வில் நிறைவேற்றப்பட்டது? ஒத்துழையாமை இயக்கங்கிறத ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க, அதை நிறைவேற்றுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர் அமர்வில் சேலம் சி விஜயராகவாச்சாரி தலைமையிலான அமர்வில் தான் ஒத்துழையாமை இயக்கம் நிறைவேற்றப்பட்டது. இது நடந்த ஆண்டு 1920 டிசம்பர் மாதம் நடைபெற்றது. 1922 பர்தோலிங்கிற இடத்துல வரிகுடா இயக்கத்தை காந்தியடிகள் துவக்கினார். 1922 சௌரி சௌரா சம்பவம், அதனால் வந்து காந்தி அவர்கள் கைது செய்கிறாங்க. இதனால தான் ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தையே வந்து நிறுத்திடுறாரு காந்தியடிகள். அந்த 22 கைதானவர் 24 தான் விடுதலை ஆகிறார். காங்கிரஸ் வந்து இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு பிளவாக பிரியுது, மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதவர்னு. மாற்றத்தை விரும்புவோர் யாரார் பார்த்தீங்கன்னா சி ஆர் தாஸ், மோதிலால் நேரு இவங்கெல்லாம் வந்து மாற்றத்தை விரும்புவோர். மாற்றத்தை விரும்பாதவர் யாராருன்னு கேட்டாங்கன்னா வல்லபாய் பட்டேல், சி ராஜாஜி அவர்கள்லாம் வந்து மாற்றத்தை விரும்பாதவர் பக்கம் இருந்தாங்க. இந்து மகாசபை, இந்து மகாசபையை தொடங்கியவர் பார்த்திங்கன்னா மதன் மோகன் மாளவியா தான் இந்து மகாசபையை தொடங்கினார். 1928 மோதிலால் நேரு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அதில் தான் பார்த்திங்கன்னா சுயாட்சி பூர்ண சுதந்திரம்ங்கிற அந்த அறிக்கை, தன்னாட்சி பற்றியெல்லாம் அந்த அறிக்கையில் கூறியிருந்தாங்க. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றதுன்னா கான் அப்துல் கபார் கான். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லை காந்தி என்று அழைக்கப்படுகிறார். கான் அப்துல் கபார்கான் தலைமையில் தான் வடமேற்கு எல்லை மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. இவருடைய இயக்கம் எதுன்னு கேட்டாங்கன்னா செஞ்சட்டைகள் இயக்கம். இதை வந்து என்ன குடைக்கிட் மட்கர் அப்படின்னு சொல்கிறது தான் செஞ்சட்டைகள் இயக்கம் என்பதாகும். 1865 பார்த்திங்கன்னா முதலாவது வனச்சட்டம் இயற்றப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா 1878 இந்திய வனங்கள் சட்டமாக மாறியது. இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியினர்கள் ஆதிவாசிகள் இவங்கெல்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ராம்பா, இங்கே ராம்பாவில் போராட்டம் நடக்குது. இது வந்து யாருக்காக ஆதரவுனா ஆதிவாசிகளுக்காக இந்த ராம்பா போராட்டம் நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்கியவர் பார்த்திங்கன்னா அல்லூரி சீதாராம ராஜுங்கிறவர் தான் இதுக்கு தலைமை தாங்கினார். இது வந்து ஆந்திர பிரதேச ஒட்டிய பகுதிகளில் நடந்தது. 1931 செப்டம்பர் 7 தேதி தான் வந்து இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. இந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தி இருவின் ஒப்பந்தத்தின்படி காந்தியடிகள் கலந்து கொள்வார். அதிலே வந்து ஒரு முன்னேற்றமான பேச்சுவார்த்தை கிடையாது. அதனால் வந்து அவர் என்னது வெறும் கையோடு, அதாவது ஏமாற்றத்தோடு திரும்பி வந்துடுவார். 1932 நவம்பர் 17 முதல் டிசம்பர் 24 வரை மூன்றாவது வட்ட வேசை மாநாடு நடைபெற்றது. இந்திய பொதுவுடைமை கட்சி, அதாவது இந்திய பொதுவுடைமை கட்சி வந்து 1920 உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஸ்கண்டில் அமைக்கப்பட்டது. இதில் அதை இதில் யார் நிறுவனர்னு கேட்டாங்கன்னா எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா இவங்களாம் வந்து இந்திய பொதுவுடைமை கட்சியை 1920 தாஸ்கண்டில் தொடங்கினர். 1925 கான்பூரில் அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடத்தப்பட்டது. இதில் வந்து சிங்காரவேலர் அவர் வந்து தலைமையுரை ஆற்றினார். அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி, இதை
विदाटम नलन सार्वजन सिंगारवल वेलर अखिल इंडिया विवसाय कची आयरती इपत्टाम आयरती इपत् हिंदान कुणव अभी अगर इतम इकतमें दी तड़ पट्टा अविकाटमें இளைஞர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய இளைஞர்கள்லாம் ஒரு புரட்சியில ஈடுபடுறாங்க அவங்க வந்து 1924ல இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை கான்பூர்ல தொடங்குறாங்க இந்த இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் வந்து 1928ல இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதில இந்த அமைப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சாபோட பகத் சிங் சுக்தேவ் இவங்க எல்லாம் வந்து இதில அந்த அமைப்புல இருந்தாங்க லாலா லஜபதி ராய் அவர் தடியடி செஞ்சு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதா இறப்பார் அந்த லாலா லஜபதி ராய் அவர்களை தடியடி செய்த சாண்டர்ஸ்ங்கற அந்த அதிகாரியை தான் படுகொலை செய்தனர் யாரனா பகத் சிங் சுக்தேவ் எல்லாம் சேர்ந்து தான் சாண்டர்ஸ் என்பவரை படுகொலை செய்தனர் 1930 ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் இதுக்கு தலைமை ஏற்றவர் பாத்தீங்கன்னா சூர்யா சென் அவர்கள் 1933 ஆண்டு ஜனவரி 8ல கோவில் நுழைவு நாள் அப்படிங்கிற ஒரு பிரகடனத்தை அறிவிச்சாங்க 1934ல ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆச்சாரிய நரேந்திரதேவ் மினுமஷானி அப்படிங்கள அவங்க மூணு பேர் இணைந்து காங்கிரஸ் சமதர்ம கட்சியை தொடக்கினாங்க அப்போ காங்கிரஸ் சமதர்ம கட்சினா ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆச்சாரிய நரேந்திரதேவ் மற்றும் மினுமஷானி மூணு பேர்தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் இவங்க மூணு பேர் இணைந்து தான் காங்கிரஸ் சமதர்மி கட்சியை தொடங்கினாங்க உசாம் மேத்தா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நிறுவிய வானொலி மூலமாக இவங்க ஒளிமறைவாக இருந்து அந்த தேசிய உணர்வை மக்களிடத்த பரப்புனாங்க பாகிஸ்தான் என்ற பதம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா ரஹமத் அலி என்ற ஒரு மாணவரால் உருவாக்கப்பட்டது தான் பாகிஸ்தான் என்ற பதம் இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1933 ஆண்டு 1939 காந்தியடிகளின் வேட்பாளராக அதாவது காங்கிரஸ் தலைவருக்கு பட்டாபி சீதாராமையா நிறுத்தப்பட்டார் அவரை எதிர்த்து சுபாஷ் சந்திரபோஸ் வந்து நின்னார் இதில் வந்து போஸ் சுபாஷ் சந்திரபோஸ் வெற்றி பெற்று காங்கிரஸின் தலைவர் ஆனார் 1940 அக்டோபர் 17 நாள் வினோ பாபா வந்து சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கினார் 1945 ஆண்டு ஜூன் 14 வேவல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்தது பார்த்திங்கன்னா புக் பேக்கில் பொறுத்துக இப்போ அந்த கோடிட்டிடம் அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கேட்ட குவஸ்டின்லேயே வந்ததுனால நான் இல்லாத மட்டும் எடுத்து போட்டேன் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் ரவுலட் சட்டம் இதை வந்து காந்தியடிகள் என்ன சொன்னாங்கன்னா கருப்பு சட்டம் என அழைத்தார் ஒத்துழையாமை இயக்கம் பட்டங்களை திரும்ப ஒப்படைத்தல் 1919 ஆண்டின் இந்திய அரசு சட்டம் என்ன சொல்லுதுன்னா இரட்டையாட்சிக்கு வழிவகுத்தது இந்திய பொதுவுடைமை கட்சி எம்என் ராய் அவர்களால் துவக்கப்பட்டது 16 ஆகஸ்ட் 1946 நேரடி நடவடிக்கை நாள் என அழைக்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் என்னங்கிறத பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்